நீதி போதும்பி சொந்த அமலாக்கத்துறையால் பொய் விளக்கு சிறைவாசத்தை அனுபவித்த எங்களுடைய தியாக செம்மல் இயக்கத்தின் தேர்கால் கழகத்தின் போர்வால் தியாகி மாண்பு மிகு மரியாதைக்குரிய எங்களுடைய கொங்குவின் தங்கம் எங்கள் திராவிட சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று விடுதலை ஆயிருக்கிறார் அன்னாருடைய அந்த விடுதலை சிறப்பிக்கவும் அவருடைய அந்த சிறைவாசத்தை கொண்டாடும் விதமாகவும் நாங்கள் பட்டாசு வெடித்து பணியாரங்கள் கொடுத்து ஆங்கங்கே நாங்கள் இனிப்பு பலகாரங்களை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையிலே ஒரு ஊப்பியாக இருந்தால் நான் இப்படி தான் பேசியிருப்பேன் செந்தில் பாலாஜி தியாகி செந்தில் பாலாஜியுடைய இந்த சிறைவாசத்தை திராவிட முன்னேற்றத்துடைய உடன்பரப்புகள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதை மூன்றையும் ஒழிக்க வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை டெவலப்மெண்ட் 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 ஒன்லி என்று டெவலப்மெண்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜியுடைய இந்த சிறைவாசத்தை கொண்டாடுகிறது இதில் என்னன்னா செந்தில் பாலாஜி ஆராசாவை மிஞ்சிட்டாராம் எதில் மிஞ்சிட்டார் அப்படின்னா ஆராசா நானூத்தி அறுபத்தி நாள் தான் உள்ள இருந்தாராம் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுவத்தோரு நாள் உள்ளிருந்தாராம் அவரை இவர் மிஞ்சிட்டாராம் எதில் மிஞ்சிக்காரு ஊழலில் மிஞ்சிருக்காரு ஊழலுக்கு ஊழலில் சிறைக்கு போனது ஆராசாவை செந்தில் பாலாஜி ஓவர் டேக் பண்ணியிருக்காப்பில் நான் தெரியாமல் கேட்குறேன் செந்தில் பாலாஜி செய்தது தியாகம் என்றால் அவருக்கு பெயர் தியாகி என்றால் நடராஜன் தாளமுத்துக்கு என்ன பெயர் மொழிப்போரில் இந்தி திணிப்பை எதிர்த்து கொடும் சிறைவாசி அனுப்பி அந்த சிறைவாசத்திலே மரணித்து போன நடராஜன் தாளமுத்துக்கு என்ன பெயர் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் எந்த சிறை மத்திய பிரதேசத்துடைய தாமோ சிறையில் மதுரையில் பஞ்சாலை தொழிலாளருக்கு ஆதரவாக தொழிற்சங்கத்தை உருவாக்கியவர் என்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தெய்வ திருமகனார் பசுவன் முத்துராவங்க தேவர் செய்த தியாகத்திற்கு என்ன பெயர் உன் நண்பனை காட்டி கூட உன்னை விட்டுருன்னு சொன்னபோது நண்பனை காட்டி கொடுக்க முடியாது சொல்லி வெள்ளக்கார காவல்துறையால் மீசையை சுட்டதற்காக இன்றைக்கு வரைக்கும் மீசையே வைக்காம ஏழு ஆண்டுகள் சிறையில் வாடி பெருந்தியாகத்தை செய்த ஐயா கண்ணுடைய தியாகத்திற்கு என்ன பெயர் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாடுங்க நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தோர் லாபமுண்டோ என்று பாவேந்தர் பாரிதாசனுடைய பாடலை பாடி இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு திருச்சி ரயில்வே அருகே நெருப்பை உடம்புல கொட்டிக்கிட்டு இறந்து போன கீழப்பழு சின்னச்சாமி செய்த தியாகத்திற்கு என்ன பெயர் வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றி நடத்துனருக்கு ஓட்டுனருக்கு போக்குவரத்துறை பொறியாளருக்கு இத்தனை இத்தனை லட்சம் என்று ஊழல் செய்து அந்த பணத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய பணத்தில் முப்பத்தெட்டு கோடி வாங்கினார் என்பது செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு இன்றைக்கு இருக்கிற ஜாமீன் மனுவிலேயே அது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க நடத்துனருக்கு எவ்வளவு ஓட்டுநருக்கு எவ்வளவு பொறியாளருக்கு எவ்வளவு என்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி வாங்கினார் அவர் வாங்கினதை ஒத்துக்கிட்டாரு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சொல்லியும் அவர் மாட்டிக்கிட்டார் அப்போ முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் செய்து அதை சட்டவிரத பணப்பரிமாணத்தை ஈடுபட்டுனாரு சொல்லி நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜி தியாகினா பன்னெண்டு வயசுல கட்ட மாட்டேன்னு சொல்லி திருச்சி ஜெயிலில் பன்னெண்டு வருஷம் வெளியே வந்த பிறகு திருப்பி வெள்ளக்காரனை எதிர்த்து வரி கட்ட சொல்லி திருப்பி சென்னை சிறையில் பன்னெண்டு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் சிறையிலே இருந்து இறந்து போன ரிபேல் முத்ராமணிங்க சேதுபதி செய்தது என்ன தியாகம் அது தியாகம் இல்லையா செந்தில் பாலாஜின்னு ஜெயிலில் செக்குழுத்தாரா இல்லை வந்து தறி நெஞ்சாரா எது நான் எதுக்காக போராடி போனார் எதுக்காக போராடி ஒன்று வாவு சிதம்பரனாரோடு போராடி ஜெயிலுக்கு போயிட்டு அப்போ தான் திரும்பி வராரா செந்தில் பாலாஜி எங்கள் வழக்கறிஞர் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக வழக்கறிஞர் குடும்பம் அன்றைய காலகத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணம் வாங்கி வளர்க்கிறீங்க குடும்பம் காலா லாவியா என்ற இரண்டு கப்பல் நிறுவி வெள்ளக்காரனுக்கு எதிராக பொருளாரதியாக அவனை அடிக்கணும் சொல்லி அவனை அடிப்பதற்காக இரண்டு பெரும் கப்பலை கட்டிய கப்பலொட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரார் நாலு வருஷம் ஜெயிலில் கஷ்டப்பட்டாரு அது தியாகம் கிடையாதா அப்ப இது தியாகம்னா அது தியாகம் இல்லையா இதை பார்க்குற ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் என்ன நினைக்கும் அப்போ சிறைக்கு போயிட்டு வந்தாலும் ராஜ மரியாதையோடு வரவேற்பாங்க சிறைக்கு மக்களுக்காக போராடிட்டு போகிறவங்கள ராஜ மரியோட வரவேற்கிறது கிடையாது இப்போ செய்யார் விவசாயிகள் குண்டு சந்தில் போனாங்க எத்தனை பேர் போய் வரவேற்றாங்க கனிமவள கொள்ளைக்காக ஆற்றுமல் கொள்ளைக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மது ஒழிப்பிற்காக டாஸ்மாக எது எதிர்த்து போராடி எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க அவங்கள வரவேற்க எத்தனை பேர் வராங்க ஆனால் ஊழல் செய்துவிட்டு போன ஒரு அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் ஊழல் செய்துவிட்டு போய் நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் பெயிலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கெஞ்சி கதறி கூத்தாடி இப்போ வந்து பெயில் வேண்டி வந்திருக்காங்க அதுக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகளில் திமுக தொண்டர்கள் புழல் சரையில் போய் குமிஞ்சி புழல் சிறை நிர்வாகம் இன்றைக்கி செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி மற்ற கைதிகளுக்கு ஜாமீன் வந்திருக்கு அவங்க குடும்பம் வந்து அந்த கைதிகளை வரவேற்க காத்திருக்காங்க மதியத்துக்கு பிறகு யாருக்குமே ஜாமீன் கொடுக்கல யாருக்குமே வந்து ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணலை இந்த செந்தில் பாலாஜி விடுதலை பண்ணாதான் மற்ற கைதியில் விடுதலை பண்ணணும்னு சொல்வது எவ்வளோ பெரிய அதிகார துஷ்புரயகம் இதை ஒரு சிறை நிர்வாகம் செய்யலாமா ஒட்டுமொத்தமான ஆணும் பெண்ணும் வெவ்வேறு ஊரில் இருந்து தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து காத்து கிடஞ்சாங்க இன்றைக்கி பெயில் வந்துடும் அந்த பெயில் பான்னு வாங்கியிருப்பாங்க சுருட்டி நிப்பாட்டியிருப்பாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் வாங்கின பெயில் எல் எந்த பெயிலையும் வெளிவிடலை ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவரும் சக கைது தானே அதுவும் ஆறு மணி வரைக்கும் அவருக்கு பிணைக்கான ஆணை உள்ளே போகலை சிறை மேனுவல் படி ஆறு மணிக்கு முன்னாடி ஷூரிட்டி பாண்டு பெயில் பாண்டு உள்ளே போனால் தான் அந்த கைதியை விடுதலை பண்ணணும் ஆறு மணிக்கு மே மேலே போயிடுச்சுன்னா விடுதலை பண்ணக்கூடாது இது சிறை மேனுவல் ஆனால் அங்கே வந்து அமலாக்கத்துறை கிட்ட வந்து பெயில் பாண்டை ஒப்படைக்கிறதா இல்லை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்கிற குழப்பர்கள் சொல்லி நீதிபதி கார்த்திகேயன் சொன்னார் அதே போல் பிணை மனு பிணை அந்த பாண்ட் இருக்கு இல்லையா ஷூரிட்டி பாண்டு அதில் வந்து எனக்கு த சந்தேகம் இருக்குது இவங்க உறவினா உறவினர்கள் தானா அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் அந்த சூரிட்டியும் ஏற்றுக்கிட்டார் பெயில் ஜாமீனையும் ஏற்றுக்கிட்டார் ஜாமீன் கொடுக்கப்பட்டுருச்சு இப்போ ஆறு மணி கடந்துருச்சு ஆறு மணி கடந்த பிறகு எப்படி செந்தில் பாலாஜி விடுதலை செய்ய முடியும் அவர் சிறை அந்த நிர்வாகத்தை அந்த மேனுவலை மீறுகிறதா ஒரு செந்தில் பாலாஜிக்காக இத்தனை கைதிகளை காக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்கான போராட்டு போனா திருட்டு போய் நீ நீ ஒரு திருட ஜாமீன் ஆர்டர்ல உச்ச நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வாய்தா வாங்கினாலோ பொய் காரணங்களை சொல்லி வாய்தா வாங்கினா இந்த பெயில் எந்நேரமும் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் கெஞ்சி கதறி தான் இந்த பிணை இந்த ஜாமீன் வாங்கப்பட்டிருக்க ஒழிய செந்தில் பாலாஜி நியாயமானவர் என்று இந்த பிணை வாங்கப்படலை உண்மையிலே ஒரு நல்ல அரசு அப்படின்னா செந்தில் பாலாஜி சரி தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ண செந்தில் பாலாஜி இவங்க தான் வழக்கு போட்டாங்க இவங்க தான் புகார் கொடுக்குறாங்க இவங்க தான் வழக்கு போட வச்சாங்க செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு முழுமையான காரணம் திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் தான் திமுகவுடைய முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதி தான் அவங்க ரெண்டு பேரும் தான் தொடர்ச்சி செந்தில் பாலாஜி குறித்து பேசி அவர் இன்றைக்கு சிறைக்கு போகிறதுக்கு அவங்க அன்னைக்கு விதை போட்டாங்க இப்போ இவங்க கூட சேர்ந்த உடனே அன்னைக்கு துரோகியாக இருந்தவர் இன்றைக்கி தியாகியாக மாட்டாங்க இதுதான் அக்கா தமிழிசை கேட்டிருக்காங்க அண்ணன் சீமான் கூடுதலாக கேட்டிருக்காரு உங்கள் கூட இருந்தால் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணான்னு பண்ணலாம் உங்கள் கூட இல்லைன்னா அவர் தப்பு செய்யும் உங்கள் கூட இருந்தால் தப்பு செய்யலாம் தப்பு செஞ்சாலும் அவர் நல்லவர் உங்கள் கூட இல்லைன்னா அவர் வந்து தவறு பண்ணால் அவர் கெட்டவர் நீங்கள் தான் உள்ளதுக்கு வச்சிங்க இவன் நீங்களே வரவேற்கிறீங்க அப்படின்னு நென்சீமானவர்கள் கேட்டிருக்காங்க இதாவது செந்தில் பாலாஜி இப்போ வெளியே வர்றாரு நானூற்றி எழுபத்தொரு நாளுக்கு கழிச்சு நாலு வழக்கை நினச்சி அப்படி அருமையாக கூப்பிட்டு வந்து அவருக்கான வேலையை பார்த்துட்டு மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கண்டிஷன் பையில் கையெழுத்து போடணும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அழகாக அனுப்பிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இவ்வளவு பரபரப்பு குட்டி அவர் இன்னும் பெரிய தியாகி போலவும் இதை பார்க்குற இளைய தலைமுறை அப்போ ஜெயிலுக்கு போ தப்பு செஞ்சுட்டு போனாலும் ஜெயிலில் போய் வரவேற்பாங்க நம்ம தப்பு செஞ்சலாம் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சாலும் கொண்டாட ஒரு சமூகம் இருக்கும் நம்ம ஊழல் பண்ணாலும் கொள்ளையடிச்சாலும் கொலை பண்ணாலும் ஆத்தமல்ல அள்ளி விற்றாலும் கனிமூடத்தை கொள்ளடிச்சு போனாலும் நம்மளை வரவேற்க பணம் இருந்தால் ஒரு கூட்டம் வரும் அதிகாரம் தான் ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ஒட்டுமொத்தமான அரசியலையும் அவன் கேளுமா பார்ப்பான பார்க்க மாட்டானாம் திமுகவுடைய தொண்டர்கள் செந்தில் பாலாஜாவுடைய அனுதாபிகள் அவருடைய உறவினர்கள் கொண்டாடுவதில் தப்பு இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தியாகம் என்ற வார்த்தையும் நீங்கள் உறுதிப்பாடுங்கிற வார்த்தையும் சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உட்பட்ட சமூக வலைதளங்களில் ஐயா ஸ்டாலினுடைய அந்த வார்த்தையை கடுமையான விமர்சிக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது இது தியாகம்னு ஊழல் வழக்கில் தவறு பண்ணிட்டு உள்ளே போன ஒரு நபரை எப்படி நீங்கள் தியாகின்னு சொல்லுவீங்க அப்போ உங்கள் கட்சியிலேயே எத்தனையோ மொழிப்போர் தியாகிகள் திமுகவில் இருந்து எத்தனையோ மொழிப்போர் தியாகிகள் இருந்திருக்காங்க அப்போ அவங்களை நீங்கள் என்ன சொல்கிறது இதுவும் தியாகி அதுவும் தியாகினா தயவு செய்து இனிமேல் தியாகிகளை தியாகிகள் என்று அழைக்கக்கூடாது ஒரு அரசாணை போடுங்க இதே தமிழ்நாட்டில் காவல்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தர் தன்னுடைய கடைசி காலத்துல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க பணம் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பாயில படுத்து இறந்து போனார் கக்கன் முத்துராமலிங்கி தேவர் வந்து பிறப்பிட பணக்காரர் தான் பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் தான் நிறைய சொத்து பத்தி இருந்துச்சா ஆனா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதை பயன்படுத்தி அவர் ஏதாவது ஒரு சொத்து வாங்கினாரு எம்பியாக இருக்கும் போது நாலு பேட்ட கமிஷன் வாங்கி சொத்து சேர்த்தார் எம்எல்ஏ வரைக்கும் ஒரு கமிஷன் வாங்கி சொத்து சேர்த்தார் சொல்லுங்கள் எல்லாரும் நேர்மையின் அடையாளமாக பல பேர் சொல்லுவாங்க உண்மையிலேயே நேர்மையின் அடையாளமாக ஒரு ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணித்தவர் காமராஜர் கருத்து இல்லை ஆனால் ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிப்பதே விட பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஏழையான வாழ்க்கை வாழ்ந்து எளிமையாகவே சொத்து பத்து இல்லாமல் எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் அத்தனை பேருக்கும் எழுதி கொடுத்து ஒருத்தர் செத்து போயிருக்காரு அப்போ அவர் பண்ண தியாகம் என்ன அது தியாகி கிடையாதா அது தியாகம் முடியாதா அவரும் தியாகி அதுவும் தியாகம் செந்தில் பாலாஜியும் தியாகி செந்தில் பாலாஜி பண்ணது தியாகம்னா நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க அதே போல் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சொல்ல போனால் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்கையா தேவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒத்த ரூபா காசு சேர்க்கலுங்க இன்றைக்கி அவருடைய குடும்பத்தாரோடைய பிள்ளைகள் சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க முக்கியத்தவருடைய பிள்ளைகள் அந்த மூக்கியா தேவர் எந்த காசும் எந்த சம்பாத்தியம் பண்ணலை அத்தனையும் வந்து அந்த பாரா சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கி சொற்ப பணம் தான் அந்த சொற்ப பணத்தை கூட ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்துருக்காரு படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் ஒரு நேர்மையின் சக்கரமாக இருக்கார் அது ஒரு தியாகம் அந்த தியாகத்தை நீங்கள் செந்தில் பாலாஜி பண்ணதும் தியாகம் தியாக வாழ்க்கை தியாகம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் யாரை கொச்சப்படுத்த பார்க்குறீங்க உண்மையிலே நீங்கள் இன்னைக்கு இணையதளம்னு ஒன்று இல்லைன்னா சமூக வலைதளம்னு ஒன்று இல்லை அப்படின்னா செந்தில் பாலாஜி இந்த நேரத்தில் உங்கள் ஊழல் பண்ணிட்டு ஜெயிலிக்கு போய் வந்து சமூக வலைதளம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த புழல் சிறையக்கூடிய கூடிய மருத்துவமனை பிளாக்கை செந்தில் பாலாஜி பிளாக்குன்னு மாற்றிருப்பாங்க திருநெல்வேல கலைஞர் பிளாக்குன்னு மாத்திருக்காங்க திருநெல்வேல கலைஞர் பிளாக்குன்னு மாற்றி கலைஞர் பேர் போட்டு கல்வெட்டு போட்டு பாளையங்கோட்டை சிறை நிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவர் நிலை யாருக்கும் அஞ்சாத தலைவர் அப்படின்னு போட்டாங்க அது அந்த காலத்தில் உண்மையிலே ஐயா கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை ஜெயிலில் மொழிபூர்த்தி ஆயுளுக்கு போடுபட்டு இருந்தார் அந்த காலம் உண்மையிலே கஷ்டமான காலம் இன்றைக்காவது டாய்லெட் இருக்குது அன்றைக்கி டாய்லெட்டும் கிடையாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சிறையில் மின் விசிறி கிடையாது மின் விளக்கு கிடையாது அன்றைக்கி ஒரு கொடும் சிறையை அனுபவிச்சிருக்காங்க ஐம்பத்தினாலு நாளோ அறுபது நாளோ அனுபவிச்சிருக்காங்க சரி அதுக்காக அவருடைய அவர் முதலமைச்சராக இருந்தாருங்கிறதுக்காங்க அது கலைஞர் பிளாக்குன்னு மாற்றுக்காங்க வச்சுக்கலாம் இன்றைக்கி சமூக வலைதளம் இல்லைன்னா இந்த நானூற்றி இருபத்தோரு நாள் சிறைக்கு புலல் சிறை மருத்துவனை பிளாக்கு செந்தி பிளாஜி பிளாக்காக மாறி இருக்கும் அந்த அவர் எதுக்காக உள்ளே போனாருங்கிறதே மறைச்சி தியாக தலைவர் அப்படின்வாங்க இது கேட்ட என்ன சொல்றாங்க அவங்க மட்டும் பரப்பின அக்கறக்கார சிறையில் இருந்த சசிகலா அவர்களை வந்து தியாக தலைவின்னு சொல்லலாம் நாங்கள் தியாக தலைவர் சொல்லக்கூடாதா அது தியாகம்னா இதுவும் தியாகம் தான்றாங்க சரியாக தான் கேட்குறீங்க ஒன்று மட்டும் வெளிப்படையே தெரியுது திமுகவை பொறுத்தளவில் இது கடைசி ஆட்டம் எவ்வளோ முடியுமோ ஆடி பார்த்துருவோம் நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க என்ன பண்ணாலும் யாரும் கேட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எல்லா வேலையிலையும் திமுக ஈடுபடுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அப்படித்தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த கைதை கொண்டாடுவதும் அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுப்பதும் ஊழல் பண்ணிட்டு கரைபடுந்த கரங்களோடு வரக்கூடிய ஒருத்தர் மீண்டும் அமைச்சரவை பொறுப்பில் உட்கார்ந்தா அவர் எப்படி செயல்படுவார்னு எல்லாருக்குமே தெரியும் விட்டதை பிடிக்க நினைப்பார் திமுக என்ன நிலைப்பாடு வந்துருச்சுன்னா யார் விமர்சனம் பண்ணானே யார் எழுதுனா என்ன யார் யூடியூப்பில் வீடியோ போட்டானே அதிக பற்றி சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவன் ஒரு கோடி பேர் அதில் ஒரு பத்து லட்சம் பேர் ஓட்டு வந்தான்னு வரல நமக்கு என்ன நம்மளை விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் பண்ணட்டும் கேள்வி கேட்குறவன் கேள்வி கேட்கட்டும் வீடியோ போடுறோம் வீடியோ போடட்டும் நாம பாட்டில் செய்கிறத செய்வோம் ஊழல் கரைபடிந்த ஒருத்தர் அம் உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஒருத்தருக்கு மீண்டும் அமைச்சரவை பதவி கொடுத்தா அவர் திரும்பிடுவாரா அவர் நல்லவராக மாறிடுவாரா ஏற்கனவே பாட்டுக்கு மேல பத்து ரூபா வாங்கினது பாட்டுக்கு மேல இருபது ரூபாய் மாறும் வேற எதுவும் மாறாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே